இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 21வது சங்கீதம் 7வது வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கும்போது அசைக்கப்படுவதில்லையா? இன்றைக்கு இந்த வேத வசனம் நமக்கு அதை தான் சொல்லித்தருது. நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுது. இடையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தேவன் நமக்கு என்ன நன்மைகளை வச்சிருக்கிறாரோ அதை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம மாற்றாமல் இன்னும் உறுதியாக நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ராஜ்ய பாரம் யாராலையும் அசைக்கப்பட போவதில்லை. நம்ம யோசேப்பை வேதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அது உண்மைதான், அது நடந்துச்சு. அவனை குழிக்குள்ளே அவங்க தள்ளுனாங்க, அதுவும் உண்மைதான். பொய்யான குற்றச்சாட்டினால் அவங்கள சிறையில் தள்ளினாங்க, அதுவும் உண்மைதான். இந்த எல்லா கஷ்டங்கள் மத்தியிலையும் அவனோட நம்பிக்கை கர்த்தர் மேலே உறுதியாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தாங்க. அதில் அவனுடைய நிலைமை, அவனு எவ்வளோ உயரமாக தேவன் உயர்த்த போகிறாருங்கிற உறுதியான நம்பிக்கையை யோசேப்பு வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியலை, அதுதான் உண்மை. இறுதியில் தேவன் அவரை அதிபதியாக உயர்த்தினதும் உண்மை. அப்போது தேவன் கொடுத்த வாக்கு நம்ம உறுதியாக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இடையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் பார்த்து மனம் தளர்ந்து போகாமல் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது தேவன் உங்களை வெகு சீக்கிரத்தில் மிக மிக உயர்வான இடத்துல வைக்க போகிறாரு. நீங்கள் நிச்சயமாக அசைக்கப்பட போவதில்லை. அவர் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை உயர்த்த போகுது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. அம்மையன் எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா. நாங்கள் இப்பொழுது வேண்டுகிறோம் ஏசப்பா, அவங்களுடைய அப்பா எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளும் நிறைவேற்றப்படுவதாக ஏசப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா அங்கே இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கான பதில்களையும் நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைங்க அப்பா ஸ்தோத்ர ஏசப்பா, உங்கள் மேலே நம்பிக்கையா அப்பா இந்த ஜெபத்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட ஏசப்பா வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. இன்றே ஒரு அடையாளத்தை காட்டுறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி. அம்மேன் கணவன் மனைவி சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. எக்ஸாமுக்காக, அம்மேன் பிள்ளைகளின் திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலைக்காக அப்பா சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னும் எத்தனையோ வேண்டுதல்கள்ப்பா. அம்மேன் அத்தனைக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஒருத்தர் கூட அப்பா தவற விடாமல் அத்தனை பேருக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் ஏசப்பா. இன்றைக்கு எங்கள் கூட பேசின வேத வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது அம்மேன் நாங்கள் அசைக்கப்படுவதில்லைன்னு பார்க்குறோம் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. வலது பாரிசத்தில்ப்பா நாங்கள் உங்களை வைத்திருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஏசப்பா. நாங்கள் போகும்போது வரும்போது எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. எந்த சூழ்நிலையும் எங்களுடைய நம்பிக்கை எங்களை விட்டு எடுக்காதபடிக்கு அம்மேன் உங்களுடைய தயவு எங்களோடு இருப்பதாகப்பா. அம்மேன் எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல ஏசப்பா, அம்மேன் உங்களுடைய கிருபையினால் எங்களுடைய நம்பிக்கை அசையாமல் இருப்பதாகப்பா. அப்பா என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்கும்போது, சபையில் போதகருடைய போதனையை கேட்கும்போது இருதயத்தில் நம்பிக்கை வருதுப்பா. ஆனால் வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே, வருகிற கஷ்டங்களை பார்த்த உடனே, கடன்காரனை பார்த்த உடனே, வீட்டில் சமாதான பிரச்சனைகள் வந்த உடனே அந்த நம்பிக்கை மாறி போகுதுப்பா. நம்பிக்கையை விட அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக நினச்சி வேதனையோடு கண்ணீரோடு அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. அம்மேன் யோசேப்புக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு போனான்.
எவ்வளவோ சொந்த சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் உள்ளவங்களும் மறந்தாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலையும் அவனோட நம்பிக்கை அசைக்கப்படாமல் இருந்துச்சுப்பா. அதனால் அவன் அசைக்கப்படலப்பா, அந்த நாட்டுக்கு பெரிய அதிபதியாக்குனீங்கப்பா. சரியான நேரத்தில் அவனை உயர்த்தினீங்க ஏசப்பா. அவனுக்கு நீங்கள் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினீங்க ஏசப்பா. அதே மாதிரி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற தரிசனம், வாக்கு தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய தற்காலிக பிரச்சனைகள் அவங்களுக்கு பெருசாக தெரியக்கூடாதுப்பா. உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அப்பா அவங்கள இன்னும் உயர்த்தணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. சாத்தானவன் பொய் சொல்லி அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி உன்னால் முன்னேற முடியாது, இனி நீ உன் கணவனோட சேர முடியாது, இனி உன் பிள்ளை உருப்படாமல் போயிடும், இப்படியெல்லாம் பொய் சொல்லி அப்பா அந்த பிள்ளைகளை ஏமாற்றி வேதனைப்படுத்தியிருக்கிறான்ப்பா. ஆமென். அவனுடைய அத்தனை கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அவங்க வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்படுவதாக. ஃபோனுக்கு அடிமையாக, கேமுக்கு அடிமையாக இருக்கும் அத்தனை பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. ஆமென். அவங்க இருதயத்தில் அப்பா நீங்கள் எது நல்லது எது கெட்டதுங்கிறத சொல்லி கொடுங்க ஏசப்பா. உம்மால் அவங்க போதிக்கப்பட்டிருக்கட்டும் ஏசப்பா. வேலை வாய்ப்புகள் இல்லாத அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆமென் பான் அவங்களுக்கு சரியான வேலையை நீங்கள் இப்பொழுது அவங்க கண்களில் காண்பிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க இருதயத்தில் நீங்கள் ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நிமித்தம் தாய் தகப்பன்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வேதனைப்படுறாங்கப்பா. எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிடணும், அந்த வேலையில் இந்த பிள்ளை செட்டில் ஆயிடணும், நம்முடைய வாழ்க்கை உயர்ந்துடாதான்னு நினச்சி ஏங்கிட்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. சாத்தானின் அத்தனை கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஆமென். சோர்வினை கொண்டு வந்து, சோம்பலை கொண்டு வந்து அந்த பிள்ளையின் இருதயத்தை கெடுத்து கொண்டிருக்கும் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அழித்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஆண்டவரை. அப்பா அந்த பிள்ளைகளை முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரை. அவங்க இருதயத்தை நீங்கள் மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய பிள்ளைகளை கெடுக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்தள்ளுங்கப்பா. ஆவியானவரின் பலம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென். உம்முடைய சத்துவத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறைவுபடாமல் இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் வாழுகிறது ஒரு ஜெயித்த வாழ்க்கைப்பா, ஒரு வெற்றியை பார்த்த வாழ்க்கை ஏசப்பா. எங்களுக்காக சிலுவையில் சாத்தானை நீங்கள் வெற்றி சிறந்துட்டீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிட்டீங்கப்பா. இதில் வெற்றி வருமோ, நமக்கு நன்மை நடக்குமோ, நாம் உயர்த்தப்படுவோமோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடமே இல்லை ஏசப்பா. எல்லாருக்கும் நன்மையை தருகிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். பரத்திலிருந்து வருகிற நன்மையை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு அப்பா எல்லா தகுதியும் அப்பா எங்களுக்கு இருக்கிறதுப்பா. இந்த தகுதி உம்மால் வந்துச்சுப்பா, உம்முடைய சிலுவையினால் வந்துச்சு ஏசப்பா. சிலுவையை நாங்கள் தியானிக்கும் போது அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களுக்காக அத்தனை பாவங்களையும் சுமந்து தண்டனைகளையும் நிறைவேற்றிட்டீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீங்கள் தருகிற பலனுக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். எங்களுடைய அப்பா நம்பிக்கை உங்கள் மேலே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உடைய கிருபையும் தயவும் எங்களை சூழ்ந்திருப்பதாக. எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும்ப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உன்னுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.